வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க, டிஃபன் வெரைட்டி சாப்பாடு எல்லாத்துக்குமே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு வறுத்துக்கலாம். இதோட இப்போ 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதோட 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 5 பல் பூண்டு. இதெல்லாம் வறுக்காமல் கூட பச்சையாக கூட போட்டு அரைக்கலாம். நான் பச்சையாக போட்டு அரைச்சிட்டு வதக்கும் போது ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்கும். வதக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லு ஈஸியாக நமக்கு போயிடும். இதுக்கு சின்ன வெங்காயம், 1 7 சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இல்லை, சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இப்போ இவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை கிரேவி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ சோம்பு பொரியுது. இதில் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இதோட 1/2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க, எல்லாம் விட்டுடுங்க. இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ நல்லா வதங்கிச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த 1/2 டீஸ்பூன்லேயே 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மிளகாத்தூளோட நெடி போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நம்ம மிளகு சீரகம் வேறு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் தக்காளி சேர்த்துடலாம், 1 தக்காளி. இது நல்லா வதங்கி இதோட ஜூஸ்லாம் இறங்கி ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இது நல்லா தக்காளி வதங்கி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை வாசனை எதுவுமே இதில் இருக்காது. கொஞ்சமாக மூடி போட்டு 5 மினிட்ஸ் போட வைக்கலாம். கிரேவி கொதிக்குது, கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் நல்லா 2 டீஸ்பூன் ஃபுல்லாக வரும் தேங்காய், 3 பாதாம், கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை, இது மூட்டி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம கிரேவியோடு சேர்த்துடலாம். மூடி திறந்து பார்த்துடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ இதோட இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கலந்தாச்சு, இப்போ மூடி போட்டுடலாம். மூடி திறந்து பார்த்துடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இப்போது இதுதான் கரெக்டான ஸ்டேஜு, இதில் முட்டையை சேர்த்துடலாம். இப்போ முட்டையை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் வெர்டிகலாக, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இதில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக வந்திருக்கும். முட்டை நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இல்லை, இது மேலே எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கூட போதும், திருப்பி போடணுன்ற அவசியமே இல்லை, நல்லா ஊறிக்கும். அவ்வளோதான், சுவையான முட்டை கிரேவி ரெடி.
நமக்கு இப்போ சுவையான முட்டை கிரேவி ரெடி. நம்ம இதை இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.